ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, லைகர் படத்தோட ரோஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பழைய வீடியோ தான், கிரிஞ்சு பாக்ஸ் எபிசோட் 22, அதே வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாலாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வீடியோ பண்ணி பார்க்கலாம். புதுசா வீடியோ போட்டிருக்க பாரு நீ. இவனை திட்டியும் பார்த்தாச்சு, கெஞ்சியும் பார்த்தாச்சு, ஆனா வீடியோ மட்டும் ஒழுங்கா போட மாட்டேங்கிறான். வாரத்துக்கு ஒரு வீடியோ கூட ஒழுங்கா போட துப்புல இவனை. அழகா பொறுப்பு துறப்பு. இ வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யாரு மனதையும் புண்படுத்துறதுக்கல்ல. பொக்கவாய் தாத்தாக்கு தேவை பல் செட்டு, பட்ட உருகா விவசுக்கு தேவை ஹெட் செட்டு. ஒரு சில படங்கள் காலம் கடந்து கொண்டாடப்படும். அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல அந்த படம் மண்டைக்கு ஏறாதனால கண்டுக்காம விட்டுருவோம். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு அந்த படத்துக்கு மோஸ்ட் அன்ரேட்டட் ஃபிலிம், வாட் எ ஃபிலிம், வாட் எ ஸ்டோரி டெல்லிங், வி ஃபெயில் டு செலிப்ரேட் திஸ் ஃபிலிம், இட்ஸ் எ ஹர்ட் ஆஃப் டைம் அப்படிலாம் சிலாகிச்சுக்கோம். அந்த மாதிரி இந்த வருஷம் அந்த ஒரு படத்தை நம்ம புரிஞ்சுக்காம கலாச்சிட்டோம். அது 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 வந்து கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய படம், அது பாராட்டுக்குரிய படம். என்ன படம்னா லயன் பிளஸ் டைகர் இஸ் ஈக்வல் டு லைகர். இந்த படம் ஏன் நாமெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய படம்னு சொல்றேன்னா, இந்த படம் எல்லாமே நம்மளே நீங்க இதோ அவங்க டைட்டில் பாருங்க, லைகர். பொதுவா ஒரு ஹீரோ படத்துக்கு சிங்கம், புலி, சிறுத்தை, ஏன் யானைன்னு விலங்கு கூட கம்பேர் பண்ணி மாசா வைப்போம். ஆனா இவங்க இங்க ஒரு விலங்கு கூட மட்டும் கம்பேர் பண்ணாம ரெண்டு விலங்கு கள்ள தொடர் பண்ணி விட்டு கம்பேர் பண்ணி அதோட கலவையா லைகர் அப்படி வச்சிருக்காங்க. இதுவே புதுமை தானங்க. இந்த மாதிரி இந்த படத்துல அவ்வளவு புதுமையான விஷயம் உள்ள இருக்கு, அதெல்லாம் என்னென்ன டீகோட் பண்ற அப்ரிசியேஷன் வீடியோ தான் இது. லைகர் படம் வரதுக்கு முன்னாடி அந்த படத்தோட போஸ்டர்ல பாத்தீங்கன்னா லைகர் சாலா கிராஸ் பிரீட் அப்படின்னு இருக்கும். படம் வந்து எல்லாரும் படத்தை கழுவி ஊத்தின அப்புறம் மூவி டீம் காண்டாகி ஓடிடியில அந்த படத்தை விடும்போது லைகர் சாலா கிராஸ் பிரீட் இந்த டேக்லைன் மாத்திட்டு லைகர் லவ் டே கபால் அப்படின்னு இந்த படத்தை கழுவி ஊத்த நம்ம எல்லாம் திட்டி ஒரு இன்டைரக்டா ஒரு போஸ்டர் விட்டாங்க. என்ன பாக்குற இல்ல எதிர்ந்து ஆரம்பிக்கலாம்னு பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல பேச அவ்வளோ இருக்கு, அவ்வளோ இருக்கு, அவ்வளோ இருக்கு, அவ்வளோ இருக்கு. இந்த ரெண்டுத்துல ஒன்று அதுல இருந்து பேசுவோம். ஓகே, ஹீரோ கேரக்டர்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த தமிழ்ல கவிஞரையில இருக்கிறவங்கள கவிஞன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கொஞ்சம் பித்து பிடிச்ச மண்ட குழம்பு இருக்கிறவங்கள பித்தன் சொல்லுவோம். இவர் இந்த படத்துல ஒரு பித்தன், இவரும் ஒரு நல்ல ஃபைட்டர். ஏல ஃபைட்டர்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, ஹீரோ படத்துல ஒரு நல்ல ஃபைட்டராக தான் ஆசைப்படுறாரு. அதனாலதான் அம்மாவை கூட்டிட்டு பாம்பே வர்றாரு. பொதுவா நீ என்னவாய் ஆக நினைக்கிறாயோ அதுவாவே ஆவையும் சேயிங் இருக்கு. அந்த சேயிங் ஏத்த மாதிரி இவர் இந்த படத்துல நான் ஃபைட்டர், நான் ஃபைட்டர், நான் ஃபைட்டர் தான் பாக்கறவங்கட்டுல சொல்லிட்டு இருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கடையில இவர் டீ சாப்பிட்டதுக்கு கடைக்காரன் காசு கேட்டானா, யார பாத்துடா காசு கேட்கறேன், ஐ அம் எ ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது யாராவது இவர்கிட்ட வந்து ஹலோ எச்சு கிச்சுமி, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டா கூட, ஏ ஐ அம் எ ஃபைட்டர், யாருக்கிட்ட கேட்கற அட்ரஸ் அப்படின்னு கத்திட்டு வந்துருவாரு. படத்துல நம்ம ஹீரோ ஃபைட்டர்னால அவரோட ஃபைட்டிங் ஸ்கில் எப்படிப்பட்டதுன்னு காட்டுறதுக்காக ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே அவரோட ஃபைட்டிங் ஸ்கில் காட்டுறாங்க. எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஹீரோ கால கழுத்து வரைக்கும் தூக்கி நிற்கும் போது எப்படி இப்படி வேகமா தூக்குறாங்க, டர்ன்னு பேண்ட் கிழியாதா? ஏன்னா நான் இந்த மாதிரி சின்ன வயசுல நிறைய டைம் காலை கட்டி நீட்டி தூக்கும் போது டர்ன்னு பேண்ட் கிழிஞ்சு அப்புறம் வெளியே தெரியக்கூடாதுன்னு மழுப்பி ரொம்ப கபீஷமா ஃபீல் பண்ணிருக்கேன். திருப்பி பேண்ட்டை தைக்க எங்க அம்மா கொடுக்கும் போது ஏன்னா கீழே அருகாமனையை வச்சிருக்க எல்லா பேண்டையும் அங்கேயும் கிழிச்சு கலாய்க்கும். அந்த மாதிரி இவங்க அம்மா திட்ட மாட்டாங்கன்னு யோசிப்பேன். எல்லாத்தையும் கலாய்ச்சி மாதிரி படம், அவ்வளவுதான் யோசிப்பேன். லைகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு ஸ்டாமர், திக்குவாய், திக்கி திக்கி பேசுவாப்ல. இது ஹீரோ நார்மலா நல்ல வார்த்தை பேசும்போது இது ஹீரோ ஒருத்தர் திட்டும் போது அது எப்படி ஹீரோ நல்ல வார்த்தை பேசும்போது திக்காரு, கெட்ட வார்த்தை பேசும்போது தெளிவா பேசாரு. அது 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 வந்து தம்பி அது அது புதுமையா
அது என்ன சீன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாம ஒரு தியரிய பாத்துட்டு வந்துருவோம். அப்பதான் உங்களுக்கு இந்த சீன் இன்னும் டீட்டெயிலா புரியும். இப்போ பொதுவா யாராவது நம்ம கிட்ட வம்புழுத்தா அங்க நாலு ப்ராபபிலிட்டி தான் நடக்கும். நீங்க சின்ன வயசுல மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி நம்ம கிட்ட எவனாவது வம்புழுக்க வந்தா அதிகபட்சம் நாலு நாலு ப்ராபபிலிட்டி தான். ஒன்னாவது ப்ராபபிலிட்டி யாராவது உங்ககிட்ட வம்புழுத்தா மாத்தி மாத்தி கெட்ட வச்சு திட்டிப்பீங்க. நீங்க அவன் அம்மாவை திட்டுவீங்க, அவன் உங்க அப்பா திட்டுவான், அப்புறம் மாமன் மாமி மகன் மகள் சித்தப்பா பெரியப்பன் பேரன் பேத்தி அவர்களுக்கு பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் பிள்ளைகளுக்கு பெண் கொடுத்த வேட்டகத்தார் பக்கத்து வீட்டுக்காரு இப்படி மாத்தி மாத்தி திட்டிப்பீங்க. ரெண்டாவது ப்ராபபிலிட்டி மாத்தி மாத்தி கையில் அடிச்சுப்பீங்க, குத்திப்பீங்க, உச்சுப்பீங்க, பஞ்ச் நாக் அவுட் ஃபைட் யூனோ. மூணாவது ப்ராபபிலிட்டி யாராவது நம்ம கிட்ட உங்களுக்கு வந்தா நீ வாடா வாடா நீ ஏரியா பக்கம் வாடா வாடா நைசா பேசி ஏசி பண்ணிடுவோம். நாலாவது ப்ராபபிலிட்டி யாரா நம்ம கிட்ட உங்களுக்கு வந்தா ஐயோ சாரே நான் அப்பாவியாக்கும் என்ன மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன், நான் இப்ப காலைல விழுந்துகிட்டு போகவா இல்ல விழாம போகவான்னு சரண்டர் ஆயிடுவோம். ஆனா இங்க வர சீன் நான் சொன்ன இந்த நாலு ப்ராபபிலிட்டிகளும் அடங்காது. புதுசா ஒரு சீன் வச்சு அந்த ப்ராபபிலிட்டியை பிரேக் பண்ணிப்பாங்க. அதனால வேணாம் அதை பார்த்து அவனுங்க அப்படி வாயடிச்சு போயிடுவானுங்க. இதுக்கு முன்னே யாராவது நம்ம கிட்ட வம்புழுக்க வந்தா நான் சொன்ன இந்த நாலு ப்ராபர்ட்டி இல்லாம புதுசா அங்க ஒண்ணு நிகழ்த்தி அந்த ப்ராபர்ட்டியை பிரேக் பண்ணது நம்ம சின்ன கலைவாணர் தான் உற்சாகம் படத்துல. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு இந்த நிகழ்வுல அந்த ப்ராபர்ட்டியை பிரேக் பண்ணது நம்ம கொண்ட மோன் தான். பூரி சார் எப்படி சார் இந்த மாதிரி சீன் யோசிச்சீங்க? இதே சீன்ல இன்னொரு மேட்டர், நம்ம ஊர்ல ஹீரோஸ் நிறைய பஞ்ச் டைலாக் பேசி கேட்டிருப்போம், இங்க இவர் சொல்றதுதான் பஞ்ச் டைலாக், பஞ்சு போட்ட டைலாக், ஐ மீன் மென்மையா மிரட்டுறது. நீ கிஃப்ட் தந்தா நான் ரிட்டர்ன் கிஃப்ட் தருவேன். ஆஹா நல்லா தானே பேசுறான். அப்புறம் கிஸ் தந்தா லிப் கிஸ் தருவேன். கிஸ் கொடுத்தா லிப் கிஸ் கொடுத்துருவியா? ஏண்டி ஏமாண்டி இது, நீ நல்ல லிப் கிஸ் கொடுப்பீன்னு வி நோடா. ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னார் காந்தி மகான். அதே மாதிரி கண்ணத்துல கிஸ் பண்ணா திருப்பி மவுத் கிஸ் பண்ணு சொல்றாரு இந்த கொண்டாமவன். காந்தியடிகள் பண்ணது ஒரு வகை அஹிம்சானா, இவர் பண்றது ஒரு வகை அஹிம்சா தான். இந்த மாதிரி பாக்ஸர் படத்துல ஹீரோ யாராவது ஒருத்தர் இன்ஸ்பிரேஷன் வச்சிருப்பாரு. இதுல கொண்டாமவனுக்கு மைக் டைசன் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரை பாக்கணும், அவர் தான் என் குரு, அவர் தான் என் வாத்தியாரு, அவர் முன்னாடி வேற யாரு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாய். மார்க் ஆண்டர்சன் ஏன்பா என்னப்பா இந்த துருப்புடிச்ச தரைய மார்க் ஆண்டர்சன் சொல்றான், இவர் மைக் டைசன்ப்பா. படத்துல எல்லாம் அவங்களோட ஒரிஜினல் பேர் சொல்லக்கூடாது ரஜினி. வா நாம அடுத்த பேஷண்ட பாத்துருவோம். ஆலியா பட்டுக்கு பிராண்ட் அம்பாஸ்டர் இருந்து ஆலியா பட்ட ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இப்ப அனன்யா பாண்டேக்கு பிராண்ட் அம்பாஸ்டர் இருக்கிற கரண் ஜோகர் இந்த படத்துல ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்னால அனன்யா பாப்பா இந்த படத்துக்குள்ள அழைக்க உள்ள வந்தது அதிர்ஷ்டத்தால். ஏன் அதிர்ஷ்டம் சொல்றேன்னா இந்த கேரக்டர் அவங்க அல்வா மாதிரி பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களோட கெரியர்லயே பெஸ்ட் ரோலா இருக்கும். அந்த பொண்ணு நடிச்சதே அஞ்சு படம் தான்டா. அப்ரிசியேஷன் பண்ணா அனுபவிக்கணும், ஆராய கூடாது. லேடியோ செக்ஸி லேடியோ ஐபட் எமி ஜாக்சன் மாதிரி தொட ஸ்டெப் போட்டு இன்ட்ரோ ஆகிற இவங்களை பார்த்து ஆளினால அழகராஜா காத்தி மாதிரி ஒரு சில பொண்ணுங்க மட்டும்தான் பார்க்கவும் அழகா இருப்பாங்கன்னு சிம்பிள் செய்ய சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பேசிட்டாங்க. சோஷியல் மீடியால ஃபாலோவர்ஸ் எப்படி பிடிக்கணும்னு சொல்லு. யூனோ எனக்கு சாலிட் ஃபேன் பேஸ் வேணும், பசங்க எல்லாரும் எனக்காக கிரேசி அடிச்சுக்கணும். இந்த படத்துல ஹீரோக்கு எப்படி லைஃப்ல ஒரு பெரிய ஃபைட் ஆகணும் கனவோட இருக்காங்களோ அதே மாதிரி ஹீரோனுக்கு பெரிய சோஷியல் மீடியா ஸ்டார் ஆகணும் ஆசை. ஹாட் ஹாட் வீடியோஸ் போஸ்ட் பண்ண பசங்க பைத்தியம் ஆயிடுவாங்க. பசங்க எல்லாம் மேல இருந்து கீழே இருந்து கீழே இருந்து மேல பார்ப்பாங்க. ஏய் ஏய் வீடு கட்டுங்களா, நம்மள ஸ்டீரியோடைப் பண்ணிட்டாங்கடா. கரெக்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணா எல்லாரோட ஜெனரேட்டர்ஸ் ஆன் ஆயிடும். டக்குனு ஜெனரேட்டர் ஆன் ஆக நாங்க என்ன பவர் கட்டன பச்சை பசுக்ஸா. ஹீரோவை பார்த்த ஹீரோயினி இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அவனை பார்த்த மாதிரி அனன்யாக்கு கோவம் வந்துருச்சு. ஹீரோயினி இப்ப ஹீரோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நேத்து நீ தானே இன்ஸ்டால வந்து குளிக்க சோப்பு இல்ல எனக்கு சேப் இல்லைன்னு கலாச்ச. என் பிகர் நல்லா இல்லையா, எவ்வளவு மாதிரி தெரியறனா இருமை நான் சொன்னா தோ வரேன்டா. அது எப்படி உங்களை எருமைன்னு சொல்லலாம், எரும நல்லா பார்க்க பல்கா இருக்கும். நீங்க அப்படியே இருக்கீங்க, நான் எப்படி இவங்க உங்களை ஈமு குழி மாதிரி தான் சொல்லிருக்கணும். உடம்புல ஒவ்வொரு இன்ச் பர்ஃபெக்ட் ரேஷியோல இருக்கு. தீ பிச்சு அளந்து பாரு. லுக்
மேடம் நான் நீங்க காட்டின எல்லாத்தையும் பாத்துட்டேன், நீ வேற ஏதாவது காட்டுவீங்களா, நான் வெயிட் பண்ணட்டுமான் மாதிரிதான் லைகர் குறுகுன்னு பாத்துட்டு இருக்காரு. பைத்தியக்காரி போராடுறாங்க. அதுக்காக அன்னில் இந்த லைகருக்கு அவ லைக்கர் ஹையர்ரா, இந்த இடத்த நீங்க கை தட்டணும். லைகர் லைக்கர் எல்லாம் சொல்ற இல்லையா, மனசரவுல கண்ணாடி மேல கள தூக்கி அடிச்ச மாதிரி உடஞ்சு போயிடுறாங்க. அம்மா திட்டினதும் தானியாவுக்கு பைத்தியமே புடிச்சு போச்சு. முன்னுதாரணமா இருந்துருவேனாங்க. பாய் ஃப்ரெண்டோட அம்மா தன்னை கழுவி ஊத்தின அப்புறமும் சூடு சுரணை ரோசம் இல்லாம செட்டு போட்டு ஹீரோ கூட டுவேட் சாங் ஆடுற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. Sir, how do you imagine like this? Unique sir, you are great sir. Aniya Pandey adutha naal kaala endrichu paatha oore avu veettu munadi thiran nikkidhu. Social media social media viral kill aitaangala amma Ramya Pandey mari endha motta madaila endha photos nadathaanga therilla inga begin galata madaila la inge irundhu vandiye pudichittu poi interview edukkira alavukku famous aitaanga. சும்மா ஒரு ஹீரோயின டம்மியா யூஸ் பண்ற டைரக்டர்ஸ் மத்தியில ஒரு ஹீரோயினுக்கு ஒரு குறிக்கோள் இருக்க மாதிரி காமிச்சு, அந்த குறிக்கோளுக்காக உழைச்சு முன்னேறி வாழ்க்கையில் ஜெயிச்ச மாதிரி இந்த ஹீரோயின் ரோல காமிச்சிருக்காங்க. இதனாலதான் சொன்னேன் ஹீரோக்கு நிகரான ஹீரோயின் ரோல்னு. என்னமா நீ சினிமா ஆக்ட்ரஸா? இல்ல ஒலிம்பிக்ல அவார்டு எது வாங்கினியா? இல்ல யூடியூப் சேனல் வச்சிருக்கியா? இல்ல பின்னையா இவ்வளவு கூட்டம்? இன்ஸ்டால போட்டோ போட்டேன், அப்ப வைரலாக வேண்டியதுதான். தம்பி நாங்க வேணா ஒரு நாலு பேரு ஹார்ட் போட்டோஷூட் நடத்தி போட்டோ அப்லோட் பண்ணலாமா? ஒரு நாள் இந்த கப்பிள்ஸ் ராத்திரி நேரம் ரகசியமா சந்திச்சு ரகசிய கனவுகள் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அண்ணங்காரன் கை குழுமா அரெஸ்ட் பண்ணிடுறான். ஓ மை காட், இவன் ஒரு மென்டல் சொல்லி இவன் சுத்தரல. நீ அங்க பாத்தீங்களா செல்லத்துக்கு அழுகிற மாதிரி கூட நடிக்க தெரியல. சின்ன வயசுல ஸ்கூல்ல சேர்த்திட்டு போற பேரண்ட்ஸ் மிஸ் பண்ற ஒன்னாம் கிளாஸ் பாப்பா கூட உங்களவே நல்லா கலட்டி விட்டு போயிருச்சு கரண் ஜோகர் கண்ணு குட்டி. கொஞ்ச நேரம் முன்ன வரதான மைனஸ் கூட பிளஸ் தான் மாத்திர போனா உன்னை பத்தி உன்கிட்ட பெருமை பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள உனக்கு திக்குவா இருக்குன்னு உன்னை விட்டு போட்டாடா கந்தசாமியில. விக்ரம் பஸ்ஸ புழக்க கையில ஒரு சுத்தில எடுத்துக்கிட்டு சும்மா விற்று விற்று நடந்து போற மாதிரி இவர் கையில ஹாக்கி பேட் எடுத்துட்டு புழக்க போறாரு. ஆஹா அர்ஜுன் ரெட்டி வேலையை ஆரம்பிச்சுட்டான்டா, இவன் போற வேகத்தை பார்த்து அனனியா வறுத்து ஆத்தோட வீசிடுவான் போலயே. நான் உனக்காக என் மனசுல சார்மினாரே கட்டி வச்சேன், ஆனா நீ சப்பி போட்டு குச்சி மிட்ட மாதிரி என்ன தூக்கி போட்டு நான் யாருன்னு கேட்டல. நீதான் என்ன ஏமாத்துன, நீ திக்கு வந்து ஏன் கிட்ட சொல்லல? சொல்லலையா? சொல்லல. பேபி என்ன பேபி, அன்னைக்கு தான் நைட் உங்ககிட்ட பப்புல சொன்னல. அன்னைக்கு நீ பப்புல சொல்லும்போது நான் பப்புல இருந்தேன்னு மூன்றாம் பேர ஸ்ரீதேவி மாதிரி மறந்து போக கமல் மாதிரி இவர் குழம்பி போக ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அங்க. மாதிரி ஒருத்தனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எதுக்கு ஏன்னா நாளைக்கு கல்யாணம் அனுப்புற ஒன்ன மாதிரி ஒருத்த பிறந்தா. ஓ
என்னடா சீரியல் சவுண்ட் எல்லாம் பிஜிஎம் போட்டுட்டு இருக்கீங்க மச்சான், இவங்க வந்து பாரு. I'm a bloody star, I'm going to Hollywood to pursue my career in acting. இது கொஞ்சம் ஓவரா தெரியல, இதுல என்னங்க தப்பு? ஒருத்தங்க அவங்க ட்ரீம சொல்லும் போது அவங்கள பார்த்து சிரிக்கிற உங்கள மாதிரி ஆளுகளுக்காக நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன், இருங்க போறேன். என்ன ஸ்டேட்டஸ்? ஜிபி முத்துதா. பேர் சிரிக்கலாம், அவங்க ட்ரீம்ஸ பார்த்து கிண்டல் பண்ணலாம், நம்ம லுக்ஸ பார்த்து பண்ணலாம், நம்ம ஹார்ட் ஒர்க்க பார்த்து இவன் டைம் வேஸ்ட் பண்றான்னு சொல்லலாம். யாரு பேசுறதும் நம்ம காதுல கேட்கவே கூடாது. அன்னைக்கு தனுஷ் ஹாலிவுட் போறான்னு சொன்னா நீங்க சிரிச்சிருப்பீங்க, இப்ப போய் காட்டினார்ல அது மாதிரி தான் இதுவும். அனன்யா பாண்டேக்கு இருக்கிற நவரசத்துக்கு அவங்க ஹாலிவுட் என்ன போஜ் வீட்டுக்கே போலாம், நீங்க போங்க. அனன்யா பாண்டேயோட நவரச நளினங்களை இங்க அட்ரஸ் பண்ணி ஆகணும், அவங்களோட கோபம் அழுகையெல்லாம் பார்த்துட்டோம், மத்த ரசத்தை பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? யாரோ அவங்க கண்ணு முன்னாடி அவுத்து காட்டுற மாதிரி கண்ண வாச்சின்னு சொல்றாங்க, ஆனா ஆக்சுவலி கான்டெக்ஸ்ட் அது இல்ல, இன்சல்ட் ஆனது அப்படி வெளிப்படுத்துறாங்க அம்மணி. Oh my god, நைட் நேரம் பசியில ரொம்ப ஆர்வமா சினிமா படம் பார்க்கும்போது குடுக்குற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன். நைட் நேரம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது சார்ஜ் இல்லாம பேட்டரி லோபன் வரும்போது கடுப்பாகிற எக்ஸ்பிரஷன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் சார் கிளாஸ் எடுக்கும்போது வர கொட்டாவிய கையால அடைக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன். இவன் பெத்தவ பேசுற கந்தசாமி ஆசிஷ் வித்யார்த்தி மாதிரி ஒத்தட்ட ஓரமா கொண்டு போய் வச்சிருக்காங்க. யாருமா நீ இவ்ளோ டேலண்டடா இருக்க? ராத்திரி 3 மணிக்கு மிஷ்கின் பட பேர்ல சொல்லிட்டு இருக்க. யூ ஆர் ரியலி எ காட் கிஃப்டட் லாஸ் வேகஸ்ல கூட்டு போங்கடா, போட்டு போறேன். போட்டா லிங்க் எனக்கு. தமிழ்நாட்டுல அம்மா சரண்யா பொண்ணு, தெலுங்கு தேசத்துல அம்மா ரம்யா கிருஷ்ணன். போச்சு போச்சு, ரம்யா கிருஷ்ணன் பார்த்து சிம் பண்ண போயிட்டான். கேட்டியா, கீழே கரண்ட் வச்சிருவாங்களாமா? ஓடிடு ஓடிடு. படத்துல ரம்யா கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சைல்டு மதர், அவங்க புருஷன் மாதிரி தான் பையனே பெரிய சண்டைக்காரன் ஆக்கணும் சாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எம் குமரன் சன் ஆஃப் மங்களாச்சிமி அம்மா, கேஜிஎஃப் அம்மா காட்டியும் இவங்க ஒரு சிறந்த அம்மா. ஏன் சொல்றேன்னு கேளுங்க, பையனோட கெரியருக்காக பாம்பே கூட்டு வர அம்மா, பாம்பே வந்ததும் பானிபூரி வித்து பையனை பாக்ஸிங் கிளாஸ் சேர்த்து விடுற அம்மா, பையன் லவ் கிவ்னு டைவர்ட் ஆயிட கூடாதுக்காக இன்ஸ்டா வாட்ஸ்அப் பேஸ்புக் அட்வைஸ் பண்ற அம்மா, பையன் லைஃப் அந்த சிரிக்கி மக கிரிக்கினால் நாசமா போயிட கூடாதுக்காக போன் போட்டு கத்துற அம்மா, பையன் அவன் ஆளுக்கிட்ட அசிங்கப்பட்டதும் இது மட்டும் இல்ல, பையன் ஜெயிச்சதும் பீடா சாப்பிட்டு பெருமைப்படுற அம்மா, பையன் கீழே விழுந்ததும் இந்தியால இருந்து காது கிளியற அளவுக்கு கத்தி எழுப்பி விட்ட அம்மா. கண்ணம்மா தேக்கோ தேக்கோடமா தேக்கோ, அது நம்ம அம்மன் படுற ரம்யா கிருஷ்ணன் தானே. அப்படியே அந்த படத்துல பார்த்த மாதிரியே அதே கம்பீரம், அம்மன் படம் அம்மனை பாக்குற மாதிரியே இருக்கே. காவியமாக தெரிகிறாள். அடங்காது.
இது philosophy கிளாஸ் இல்ல. முதல்ல அந்த ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல. ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்துக்குள்ள எல்லா கேட்டரி கொண்டு வந்துட்டாங்களா? சரி, பிளாட் பாயிண்ட் எங்க இல்ல? செகண்ட் ஆக்ட்ல படத்துல ஹீரோ பாக்ஸர் ஆகிறது தான் கான்ஃபிளிக்ட் நம்ம நினைச்சா. நீ நினைச்ச மாதிரி அது கான்ஃபிளிக்ட் இல்லடா கண்ணா. அவனும் ஒரு பொண்ணு லவ்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிருது. அதுதான் கான்ஃபிளிக்ட் நம்ம பெர்செப்ஷன் உடைச்சு பிரேக் கொடுக்குறாங்க. சரி, அப்போ ஹீரோயின் தான் வில்லி, அதுதான் கான்ஃபிளிக்ட் நினைச்சா? இல்ல, அதுவும் நீ நினைச்ச மாதிரி இல்லடா கண்ணா. ஹீரோ நல்லவ, அவ அவனுக்காக அவ லவ்வையே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா. அவன பாக்ஸர் ஆக்கி இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு வந்ததே அவதான். அவங்க அப்பா தான் அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு சொல்லி ஏகே நம்மளோட பெர்செப்ஷன் உடைக்கிறாங்க. இருடா, உன்னை குத்தி கொல்லாம விட மாட்டேன்னு ஹீரோக்கு அங்க ஒரு கான்ஃபிளிக்ட் வில்லம் கூட. ஹீரோ குடுக்கற கும்மாங்க குத்த டைசன் வாங்கிட்டு தோழி ஒத்துக்கிறாரு. கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? எவ்வளவு பெரிய மனுஷன் சொல்லுங்க. நிறையா பப்பன்மே பட்டம் அடிச்சு மான கிடியா சொல்லுங்க. மைக் டைசன் எப்பேற்பட்ட ஒரு ஆளு. அவரை மாதிரி ஒரு ஆளை இந்தியன் ப்ராஜெக்ட்ல கொண்டு வரது அரிது. அதுக்காகவே ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்க வேணாமா? அங்கிருந்து வந்தவரும் சரி, காசு கொடுக்கறானு நாலு குத்து தானே வாங்கிட்டு போவோம் வாங்கிட்டு போயிருக்காரு. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா ரவுடின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற பாதி பேரு நிஜத்துல ஜோக்கர் தான். அதை காட்டும் நினைச்சேன். மத்தவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற பயம் தாண்ட நம்மளோட சொத்து. நானே கட்டிக்கிறேன் அவரையே சொல்ல வச்சு கொண்டாமவனுக்கு தான் குருவே அப்பாவா கிடைச்ச மாதிரியும் ஆச்சு, தான் அம்மாக்கு நல்ல துணை கிடைச்ச மாதிரியும் ஆச்சு, மைக் டைசன் படத்துல ஒரு நல்ல ரோல் கிடைச்ச மாதிரி ஆச்சு. இந்த சைடு லைகரும் பைத்தியக்காரி டுவிட் சாங் பாடட்டும், அந்த சைடு டைசனும் அவங்க அம்மாவும் டுவிட் சாங் பாடட்டுமே. இப்ப சொல்லுங்க, இந்த படத்துல உண்மையாவே எது கான்ஃப்ளிக்ட்? இப்ப சொல்லுங்க, இந்த படத்துல யாரு வில்லன் தெரியலையே? ரோட்ல போற பையனை கூப்பிட்டு இந்த படத்தோட கதையை கேட்டா குழம்புவான், பாம்பேல பானிபூரி விக்கிற ஒரு தாயோட லட்சியத்தின் கதையா சொல்லிருப்பேன். 20 நிமிஷத்துக்கு மேல போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு கண்டுட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆரம்பத்தில் பார்க்கும்போது சொன்ன மாதிரியே தான் நிறைய கண்டுட்டு இருந்திருக்குது. ஆனால் இதெல்லாம் உட்காந்து வீடியோவே இந்த மாதிரி ட்ரோல் வீடியோவை பார்க்கலாம். படம்லாம் முழுசாக உட்காந்து நம்ம பார்க்க முடியாத போல தெரியுது. அவளுக்கு இந்த கான்ஃப்ளிக்ட்டு கான்ஃப்ளிக்ட்னாங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த பேட்டர்ன் சொன்னதில் எதுவுமே உண்மையாலுமே மேட்ச் ஆகல போல தெரியுது. எப்படி அந்த மாதிரி, அதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரா இல்லை ட்ரோல் கண்டென்ட்டாகவே எல்லோரும் கொடுக்கலான்னு சொல்லி படம் பண்ணித்தரேன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்குது. ஓகே, வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அது பார்க்க சொன்னவருக்கும். அதே மாதிரி வாலாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பை.